ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி பார்ட் 2 பார்க்க போகிறோங்க. இந்த ஃபார்மில் என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிக்கெட் கவுண்டர். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த ஆக்டிவிட்டி கார்ன் பூல். அங்கே ஒரு ட்ரக் நிற்க வச்சுருக்காங்க. அது பின்னாடியே ஒரு அதோடய வண்டியவே ஒரு ஸ்லைடு மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு, லெஃப்ட் சைடு வந்து குழந்தைங்க ஸ்லைடு விடுறதுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரக்கையே இந்த மாதிரி ஸ்லைட் செட்டப்புக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஸ்வீட்கான நல்லா காய வச்சு இந்த மாதிரி பண்ணி ஒரு பூல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க விளையாடுற ஏரியா. இதில் வந்து கிட்ஸோட வெயிட் கம்மிங்கிறதுனால அவங்க ஒரு ஃப்ளோட் ஆகிட்டே விளையாடிட்டுருக்காங்க. நாம் நடக்க நடக்க உள்ளபடி கொஞ்சம் புதையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்த்த ஃபன் ஆக்டிவிட்டி டக் ரேஸ். அந்த காலத்தில் நம்ம ஊர்லலாம் தண்ணி அடி அழுத்துற பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பைப் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் டக் பொம்மை வச்சுருக்காங்க. அந்த டாயை எடுத்து நடுவில் வச்சு நம்ம புஷ் பண்ண தண்ணி வரும். அந்த ஃப்ளோலையே அந்த சைடு கடைசியாக போய் விழணும். யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கங்கிறது தான். இங்கே வந்து ஒரு ட்ரக்கையே பேஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பால்ஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம அந்த கரெக்டாக பேஸ்கெட்டில் போடணும். அடுத்ததாக ஆட்டுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது தான். அவங்க நம்ம டிக்கெட் கொடுக்கும்போதே ஒரு கவுண்டரில் வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் நிறைய குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்குது, அது வந்து ஆட்டோட ஃபீடிங்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. Thank you.
இந்த மாதிரி சணலில் ஒரு டென்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, இங்கே போயிட்டு நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் உடனில் ஒரு டென்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, அங்கேயும் போயிட்டு பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் போக போகிறோம். இந்த டிராக்டர் தான் நம்மளை வந்து அந்த ஃபார்முக்குள்ளே அழைச்சிட்டு போக போகுது. நம்மலாம் வந்தாச்சுங்க இந்த ஃபார்முக்கு. இது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்தது இந்த டிராக்டர் ட்ராவல். இந்த இடம் ஃபுல்லாக இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேயும் ஒரு ஜான்டீர் பெரிய டிராக்டரை பெரியவங்கள்லாம் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஸ்லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருமே இப்போ விளையாடிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ரூம் தாங்க. இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது ஈஸி, எக்ஸிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், டிராக்டர் புல் பண்ணுற கேம் தான். க்ரீன் கலர் ட்ராக் பார்த்தீங்கன்னா 3275 LB இருக்குது, ரெட் கலர் ட்ராக் வந்து டிராக்டர் வந்து 4400 LBs இருக்குது. நம்ம வந்து புல் பண்ணி காட்டணும், நம்ம வந்து எவ்வளோ தூரம் புல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. அதுதான் கேம். என் ஃப்ரெண்டோட சன் டேரியல் பார்த்துருப்பீங்க போன கிளிப்லேயே, டிராக்டர் புல் பண்ணுறதை விட மணல் அள்ளி போடுறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக புல் பண்ணாங்க, இப்போ லேடிஸ் எல்லாம் சேர்ந்து புல் பண்ணிகிட்ருக்கோம். 2 செகண்ட்ஸ்லேயே நாங்கள் வின் ஆகிட்டோங்க. அவ்வளோதாங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி கிட்ஸ் டிராக்டர் ரேஸ் இருந்தது, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய எல்லோ கலர் ஸ்லைடு இருந்தது. அதெல்லாம் இப்போ ஓப்பனில் இல்லை, பிகாஸ் ரொம்ப சன்னியாக இருக்கிறதுனால மேபி ஃபாலில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் பார்ட் 1 பார்ட் 2 இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.